உடன்பட மறுக்கும் உயர் அதிகாரிகள் ரணில் எடுத்த அதிரடி முடிவு. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் 3 நாள் அரசவை லண்டனில் ஆரம்பம். புலம்பெயர் தமிழர்களின் காணிகளை அபகரித்த இலங்கை நுட்பமான திட்டம். செல்வராசா கஜேந்திரன் குற்றச்சாட்டு. மணலைத்தீவு துறைமுகத்தில் அட்டைப்பண்ணைக்கு எதிராக போராட்டம். அதிகரிக்கப்படும் மின் கட்டணம், இலங்கை மின்சார சபை அறிவிப்பு. யாழ் மாநகர சபையின் செயற்பாட்டுக்கு எதிராக 3வது நாளாக தொடரும் போராட்டம். சஜித் பிரேமதாசாவின் மனைவியால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ள பெருந்தொகை நஷ்டம். தேர்தலை நடத்த அஞ்சும் இலங்கை அரசாங்கம் சம்பிக்க வெளியிட்ட தகவல். அரசு நிறுவனங்களை தனியார் பயப்படுத்த அரசாங்கம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டுள்ளதா? ஆஸ்திரேலிய ரத்னத்தேரர் கேள்வி. சந்தியர்களை கொண்டு மக்கள் போராட்டத்தை முடக்க முயற்சித்தால் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் சரத் பொன்சேகா தெரிவிப்பு. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது சஜித் பிரேமதாசா அமைச்சு பதவி வகித்த போது அவரது மனைவியின் அழகு நிலையத்தில் 19 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா புதியன பெருமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமித் உடுகும்புர இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக 400 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக உள்ளக கணக்காய்வு அறிக்கையில் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சஜித் பிரேமதாசாவின் மனைவி ஜலானி பிரேமதாசா அழகு நிலையத்தில் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை கூட செலுத்தவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று முன்தினம் மற்றும் நேற்றைய தினம் யாழ் மாநகர சபையின் பழமையாக குப்பை கொட்டும் கல்லுண்டாய் பகுதிக்கு குப்பை கொட்டுவதற்காக வந்த வேளை குப்பைகளை ஏற்றி வந்த 8 வாகனங்கள் வழிமறைக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டதுடன் ஏனைய வாகனங்கள் திரும்பி சென்றுள்ளது. ஆனால் நேற்றைய தினம் இதுவரை எந்த குப்பை ஏற்றும் வாகனங்களும் வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் ஜால் மாநகர சபையின் மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த நிலையில் குப்பை வண்டிகளை வழிமறைத்து போராட்டம் நடத்துவதற்கு மல்லாகம் நீதிமன்றத்தினால் இடைக்கால தடை உத்தரவு விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் 3வது நாளாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இது தொடர்பாக வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் கருத்து தெரிவிக்கையில் 3வது நாளாகவும் இது போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஜால் மாநகர சபையானது எமது எல்லைக்குள் குப்பைகளை கொட்டி வருகின்றது. இதனால் நிலத்தடி நீர்வளம் பாதிக்கப்படுகின்றது. இதனால் அயலில் வசிப்பவர்கள் வீட்டில் இலையான் தொல்லை அதிகரித்துள்ளது. அவர்கள் உண்ணும் உணவிலும் இலையான் வைப்பதால் பல்வேறு நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. தாங்கள் சேதன பசலை உற்பத்தி செய்வதாயின் ஏன் எங்களது எல்லைக்குள் குப்பைகளை கொட்டுகின்றனர்? குப்பைகளை தாங்கள் தரம் பிரித்து கொட்டுவதாக அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் குப்பை கொட்டும் பகுதியை பார்வையிட்ட வேளை குப்பைகள் தரம் பிரிக்காமல் கொட்டியிருந்தமையை அவதானிக்க முடிந்தது. மாநகர சபையினர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தால் எமக்கு நல்லது. ஜால் மாநகரம் அழகிய நகரம், கல்லுண்டா என்ன அசிங்க நகரமா? எனவே மாநகர சபையினர் இந்த செயற்பாட்டை உடனடியாக நிறுத்த வேண்டுமென போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். இப்போராட்டத்தில் பலி தென்மேற்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அனுமதி இல்லாவிட்டாலும் கூட மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது சாத்தியம் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த இலங்கை மின்சார சபை மேற்படி விலையேற்றத்துக்கு ஏற்கனவே அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ள நிலையில் மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பான கோரிக்கையை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமில்லை என தெரிவித்துள்ளது. இதன்படி மின் கட்டணங்கள் அதிகரிக்கப்படவுள்ள கட்டணங்கள் தற்போது கணக்கிடப்பட்டு வருவதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் டிசம்பர் 1ஆம் தேதி கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க அமைச்சரவையின் தீர்மானங்கள் மின்சார சட்டத்துக்கு அமைவாக அமையுமாயின் ஆணைக்குழுவுக்கு அதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என அவர் குறிப்பிட்டிருந்தார். மணலைத்தீவு துறைமுகத்தில் அட்டைப்பண்ணைக்கு எதிராக நேற்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மணலைத்தீவு கடத்தொழிலாளர்கள் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இது தொடர்பில் கடத்தொழிலாளர்கள் கருத்து தெரிவிக்கையில் அட்டைப்பண்ணையால் கடத்தொழிலாளர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது, மீன்களின் இனப்பெருக்கத்தில் பாதிப்பு ஏற்படுகின்றது.
பல தடவைகள் பல தரப்பினருக்கு இது தொடர்பில் தெரியப்படுத்தியும் உரியவர்கள் கடத்தொழிலாளர்களது நிலையை கருத்தில் கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லை. கடத்தொழிலாளர்களது நிலையை கருத்தில் கொண்டு தீர்ப்பு வழங்குமாறு கோரி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். புலம்பெயர் நாடுகளில் தஞ்சமடைந்துள்ள தமிழ் மக்களின் தாயக பிரதேசங்களில் உள்ள காணிகள் காடுகளாக அறிவிக்கப்பட்டு இலங்கை அரசாங்கத்தால் அபகரிக்கப்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய அமர்வில் உரையாற்றிய செல்வராசா கஜேந்திரன் சிங்கள குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாக சுட்டிக்காட்டினார். அரசாங்கம் காடுகளை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு தமிழர் தாயக பகுதிகளை ஆக்கிரமிக்கின்றமை தொடர்பில் சர்வதேச சமூகம் அவதானம் செலுத்த வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார். வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு உதவி செய்யாத அமைச்சுகளின் செயலாளர்கள் பலருக்கு ஜனவரி மாதமளவில் இடமாற்றம் வழங்கப்பட உள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. இவ்வாறான செயலாளர்களின் பேர்பட்டியலை ஜனாதிபதி செயலாளரிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமைச்சர்களிடம் இதற்கான பணிப்புரையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு சில செயலாளர்கள் உதவவில்லை என சில அமைச்சர்கள் ஜனாதிபதியிடம் முறையிட்டதைத் தொடர்ந்து ஜனாதிபதி இந்த முடிவினை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மொட்டு கட்சிக்கு அதே மக்கள் ஆணை தற்போது இல்லை, அதனால்தான் தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் அஞ்சுகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக ரணபக்க தெரிவித்துள்ளார். ராஜபக்சக்களின் மொட்டு கட்சிக்கு கடந்த தேர்தல்களில் வழங்கப்பட்ட மக்கள் ஆணை தற்போது இருக்கின்றதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்களின் தற்போதைய நிலைப்பாட்டை அறிவதற்கு தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டும். 2018 உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்திய போதுதான் தெரிந்தது மக்கள் இருப்பது மொட்டுவின் பக்கம் என. அதேபோல் அடுத்த உள்ளூராட்சி சபை தேர்தலும் விரைந்து நடத்தப்பட வேண்டும். அப்போதுதான் மக்களான யாருக்கு என்பதை அனைவரும் அறிய முடியும். இருப்பினும் கடந்த முறை போல் இம்முறை மக்களான கிடைக்காது என்ற அச்சத்தில் தான் தேர்தலை நடத்துவதற்கு அரசு தயங்குகின்றது என குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தேசிய வளங்களை தனியார் மயப்படுத்தும் மக்கள் ஆணை தற்போதைய அரசாங்கத்துக்கு விசேடமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கிடையாது. இலங்கை டெலிகாம் உட்பட அரச நிறுவனங்களை தனியார் மயப்படுத்த வெளிநாட்டு நிறுவனங்களுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டுள்ளதா என்ற பாராளுமன்ற உறுப்பினர் அத்துலிய ரத்ன தேரர் சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய வளங்களை முழுமையாக வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வது தொடர்பில் 2023 வரவு செலவு திட்டத்தில் மறைமுகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கம் தாந்தூண்டித்தனமான முறையில் அந்த தீர்மானங்களை செயற்படுத்த அவதானம் செலுத்தியுள்ளது. இதற்கமைய இலங்கை டெலிகாம் நிறுவனம் லாபமடையும் நிறுவனமாக காணப்படும் நிலையில் அதனை தனியார் நிறுவனத்துக்கு விற்பனை செய்ய அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. தேசிய வளங்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தாரை பார்க்கும் போது நாட்டின் இறையாண்மை, தேசிய பாதுகாப்புக்கும் பொதுமக்களுக்கான நலன்புரி திட்டங்களுக்கும் பாரிய அச்சுறுத்தல் ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார். வலிசக்தி துறை எதிர்கொண்டுள்ள அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் கொள்கை ரீதியில் நீண்டகால திட்டங்களை வகுக்க வேண்டும். அதனை விடுத்து தேசிய வளங்களை விற்பது, தொடர்ந்து கடன் பெறுவது ஒரு தீர்வாக அமையாது. இலங்கை டெலிகாம் நிறுவனத்தை விற்பதற்கு வெளிநாட்டு நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளதா? இலங்கை மின்சார சபை மற்றும் ஏனைய அரச நிறுவனங்களை விற்பனை செய்வதற்கு அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளதா? இந்த கேள்விகள் தேசிய பிரச்சினையாக கருதி பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சண்டியர்களை கட்டுப்படுத்தாமல் உரிமைக்காக போராடும் மக்களை காலி முகத்திடலில் இருந்து வெளியேற்றும் போலீசாரின் செயற்பாடுகள் வெக்கக்கேடானது. சண்டியர்களை கொண்டு மக்கள் போராட்டத்தை முடக்க முயற்சித்தால் அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை புதிதாக குறிப்பிட வேண்டிய தேவை இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பீல் மாசல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். யானை மற்றும் வனஜீப ராசிகள் சுதந்திரம் மற்றும் மிருகங்களின் நலன் தொடர்பில் அவதானம் செலுத்தப்படுகின்றது. தற்போது இந்த நாட்டில் விலங்குகளுக்குள்ள சுதந்திரம் கூட மனிதர்களுக்கு இல்லை. போராட்டத்தில் ஈடுபட முடியாத நிலை உள்ளது என உரிமைகள் மறுக்கப்படுகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார். 9 சண்டியர்களை கொண்டு போராட்டத்தை முடக்க முயற்சித்ததால் ஏற்படும் விளைவு எத்தன்மையில் அமையும் என்பதை புதிதாக குறிப்பிட வேண்டிய தேவையில்லை. சண்டியர்கள் போராட்ட இடத்துக்கு சென்றபோது போலீசார் ஏற்பட்ட விதம் வெக்கக்கேடானது. எமது நாட்டில் அரசராகும் கனவுடன் இளவரசர் ஒருவர் கடந்த காலங்களில் இருந்தார். கட்டார் நாட்டு இளவரசருக்கு கிடைத்த உதைப்பந்தாட்ட போட்டி போன்று சேர்த்திட்டம் ஒன்று இவருக்கு கிடைத்தால் எவ்வாறு இருக்கும் என நினைத்து பார்த்தேன். பங்குரோத்து நிலை அடைந்துள்ள நாட்டில் மிகுதியாக உள்ள பலம் கூட மோசடி செய்யப்பட்டிருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் 3 பாராளுமன்றத்தின் 8 அமர்வு நேற்று பகல் பிரித்தானிய தலைநகர் லண்டனில் ஆரம்பமாகியது.
நேற்று முதல் எதிர்வரும் 4 ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த அமர்வுகள் இடம்பெறவுள்ளது. தமிழீழத்தின் உணவு பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் வெளியுறவு கொள்கை சவால்கள் என்ற கருப்பொருளில் இந்த கூட்டத்தொடர் இடம்பெறுகின்றது. தமிழர் தாயகத்தில் 2009 முள்ளிவாய்க்கால் பேரவளத்தின் பின்னர் உருவாக்கப்பட்ட நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் இன்று தனது இன்னொரு அரசவை அமர்வை லண்டனில் ஆரம்பித்துள்ளது. உலகெங்கிலும் பல நாடுகளில் வாழும் 1 மில்லியனுக்கும் அதிகமான புலம்பெயர் ஈழத் தமிழர்கள் மத்தியில் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கமாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது. இன்று மாலை 6 மணிக்கு பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு அருகிலுள்ள வெஸ்ட்மினிஸ்டர் மண்டபத்தில் இடம்பெறவுள்ள அமர்வில் கிழக்கு தீமோரைச் சேர்ந்த சர்வதேச பிரமுகர்கள், பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இலங்கையிலிருந்து சென்றுள்ள அரசியல் தலைவர்கள் உட்பட பலரும் உரையாற்றவுள்ளனர். இந்த அமர்வுக்காக புலம்பெயர் நாடுகளிலிருந்து சென்ற உறுப்பினர்கள் லண்டனில் ஒன்று கூடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.